வெல்கம் டு சரசு சமையல் இன்றைக்கி நான் ஒரு பூண்டு முறுக்கு தாங்க செய்ய போகிறேன் அந்த பூண்டு முறுக்கு எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்ருக்கோங்க நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோங்க இன்றைக்கி பூண்டு முறுக்கு செய்கிறதுக்கு நான் எங்களோட சரச சமையல் ப்ராடக்ட் முறுக்கு மாவுதாங்க எடுத்திருக்கேன் நான் அந்த லிங்க் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேங்க இந்த பெரிய டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அதுக்கு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க நாலு பச்சை மிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் பூண்டு வந்து ஒரு டம்ளருக்கு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேங்க பன்னெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா தண்ணி விட்டு ம நைஸாக அரைச்சிக்கலாங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம வந்து வடிகட்டிக்கணுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட திப்பியே இருக்காது இருந்தாலும் நம்ம அப்படியே போடும்போது முறுக்கச்சில் நின்றோம் அதுக்காக நம்ம இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கிறோம் வடித்து எடுத்துக்கும் போது சக்க மட்டுந்தான் இருக்கும் அந்த பூண்டு மிளகா ஃப்ளேவர் எல்லாமே மாவில் கலந்துருங்க அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா ஸ்பூனால் இந்த மாதிரி கலக்கி விட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கணுங்க நம்ம தண்ணி விட்டு தான் மாவுக்கு கலக்க போகிறோம் அதனால் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாங்க விட்டு நல்லா அதில் இருக்க அந்த சாறு எல்லாம் இறங்கிடணும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துருங்க இப்போது அடுப்பில் நான் கடலை எண்ணெய் வச்சுருக்கேங்க நல்லா காஞ்சிருக்கு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது சின்ன குளிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கேன் எண்ணெய் போட்டுக்கிட்டேங்க தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதில் நம்ம தேவையான அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் எள் சேர்த்துறேங்க இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பச்சை மிளகா பூண்டு தண்ணியே இதில் சேர்த்துட்லாங்க சேர்த்துட்டு மாவை நல்லா நம்ம பிசஞ்சிக்கணும் மறுபடியும் தேவைக்கு தண்ணி விடுற மாதிரி தான் இருக்குங்க அதனால் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி அப்பப்போ விட்டு கரெக்டாக விட்டுக்கங்க அதிகமாக போது குழக்கலான்னு ஆயிடுச்சுன்னா எண்ணெய் குடிச்சிரும் அப்பப்போ விட்டு கரெக்டாக முறுக்கு மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கங்க நான் பெருங்காயத்தூளை நான் முன்னாடியே சேர்த்துருக்கணுங்க நான் கொஞ்சம் போடாமல் விட்டுட்டேன் அதனால் இப்போ நல்லா அப்புறமா இப்போ பெருங்காயத்தூளை சேர்க்குறேன் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்ததுனால நம்ம மறுபடியும் மாவை வந்து நல்லா பெசஞ்சிக்கணுங்க இல்லைனா பெருங்காயத்தூள் ஒரே இடத்துல நின்றோம் அதனால் இப்போ நல்லா பெசஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டில் வந்து இந்த மாதிரி குப்பரை கவுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்யூ ட்ராப்ஸ் எண்ணெய் போட்டுக்கணுங்க எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் தான் நம்ம முறுக்கு புழிய போகிறோம் அதே மாதிரி நம்ம எந்த அச்சில் முறுக்கு சுற்றுறோமோ அதுலேயும் நீங்கள் உள்ள எண்ணெய் தடவிட்டீங்க அப்படின்னா அச்சிலையும் வந்து மாவு ஒட்டாமல் வருங்க அதனால் இப்போ நாங்கள் வந்து மரக்கட்டை அச்சு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இண்டாலியம் அச்சு கூட எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ முறுக்குளக்கில் நீங்கள் இந்த மாதிரி மாவு உள்ளே போட்டுவிட்டு இந்த மாதிரி தட்டில் பிழிஞ்சு எடுத்துங்க இல்லைனா அரிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா அந்த கரண்டிலையும் எண்ணெய் தடவிட்டு நம்ம அதில் பிழிஞ்சு விட்டு உள்ளே தட்டி விடலாம் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு செட்டு வெந்துட்டுருக்குங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம அடுத்த செட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க இப்போ அடுத்த செட்டுக்கும் இப்போ புழிஞ்சிட்டுருக்கோங்க பாருங்கள் நம்ம பச்சை மிளகா பூண்டு சேர்த்ததுனால நல்லா வெள்ளை விளையேன்னு வரும் ரொம்ப செவக்காது ஏன்னா வரமிளகா தூள் போட்டால் முறுக்கு கொஞ்சம் செவக்கும் நம்ம பச்சை மிளகா தான் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து அதிகமாக செவக்காது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம அப்பப்போ பெரட்டி விட்டு இப்போ இந்த அளவுக்கு எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க முறுக்கெல்லாம் எடுத்துடலாம் அடுத்த செட்டையும் நம்ம அதே மாதிரியே தட்டி விட்டுக்கலாங்க உள்ள எண்ணெயில் மாதிரி கொஞ்சம் மதந்து வரும்போது தான் நம்ம இந்த மாதிரி கம்பியால் புரட்டி விடணுங்க அதுக்கு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா மாவு உடஞ்சிரும் இப்போ நல்லா எண்ணெயோட சலசலப்பு அடங்கியாச்சுங்க முறுக்கெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள் இவ்வளோ முறுக்கு செஞ்சுமே ரெண்டு டம்ளர் அளவு போட்டுமே எண்ணெய் அதிகமாக குடிக்கவே இல்லைங்க இந்த முறுக்கு மாவோட லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க நம்மளோட கமகமாக பூண்டு முறுக்கு பாருங்கள் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இந்த மழை காலத்துக்கு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் டக்கு நினச்ச உடனே ஒரு டம்ளர் மாவு போட்டு ஈஸியாக செஞ்சு வச்சிடலாங்க நீங்கள் இதை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் செய்யலாங்க ரொம்ப அரைக்கிறதும் ரொம்ப ஈஸிங்க இந்த முறுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சரஸ்வஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்